வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 9th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலில் தேர்ட் லெசனோட 1 மார்க் பார்க்க போகிறோம். ரோம் லெட்டர் 1, சரியான விடையை தேர்வு செய்க. க்வெஸ்சன் நம்பர் 1, சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துமுறை யாது? ஆன்சர் தமிழ் பிராமி. க்வெஸ்சன் நம்பர் 2, தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலக்கியத்தின் பாலிமொழி வரலாற்று நூல் எது? ஆன்சர் மகாவம்சம். க்வெஸ்சன் நம்பர் 3, காடாக இருந்த இடங்களை வேளாண் இடங்களான மாறுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்குரிய சோழ அரசன் யார்? ஆன்சர் அ கரிகாலன். க்வெஸ்சன் நம்பர் 4, சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டுகள் எது? ஆன்சர் அ புகழூர். க்வெஸ்சன் நம்பர் 5, பாயிண்ட் நம்பர் 1, பொருள் பரிணாமத்திற்கான ஊடகமாக நாணயங்கள் இடைக்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. பாயிண்ட் நம்பர் 2, மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிரகிருத மொழி பேசினர்கள். பாயிண்ட் நம்பர் 3, ரோமனி ஆவணமான விஞ்ஞானம் பாப்ரஸ் முரிசி உடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது. பாயிண்ட் நம்பர் 4, தமிழ் இலக்கண நூலான 10 பாட்டில் திணை குறித்த கருத்து இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் 2 மற்றும் 3 சரியான விடை. க்வெஸ்சன் நம்பர் 6, பாயிண்ட் நம்பர் 1, 10 பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது. பாயிண்ட் நம்பர் 2, காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கிறது. பாயிண்ட் நம்பர் 3, சோழர்களின் சின்னம் புலியாகும், அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். பாயிண்ட் நம்பர் 4, நெய்தல் என்பது மணப்பாங்கான பாலைவன பகுதியாகும். ஆன்சர் இ. ரோமலெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. க்வெஸ்சன் நம்பர் 1, கற்கள் செம்பேடுகள் நாணயங்கள் மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் டேஸ் ஆகும். ஆன்சர் கல்வெட்டியல். க்வெஸ்சன் நம்பர் 2, கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோன்றுதல் டேஸ் ஆகும். ஆன்சர் தொல்லியல் அகலாய்வு. க்வெஸ்சன் நம்பர் 3, மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் டேஸ் ஆகும். ஆன்சர் அர்த்தசாஸ்திரம். க்வெஸ்சன் நம்பர் 4, டேஸ் என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கரும்பொருள். மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாகவும் உள்ளது. ஆன்சர் திணை. க்வெஸ்சன் நம்பர் 5, கிரேக்கர்கள் ரோமனியர்கள் மேற்கு ஆசிரியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை டேஸ் என்னும் சொல் குறிக்கிறது. ஆன்சர் யவன. ரோமலெட்டர் 3, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். க்வெஸ்சன் நம்பர் 1, இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல் குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. ஆன்சர் சரி. எரித்தியரின் கடலின் பெரிப்ளூப்ஸ் இந்தியா உடனான மிளகு வணிகம் குறித்து கூறுகிறது. ஆன்சர் தவறு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. ஆன்சர் தவறு. சங்க காலம் வெண்கல காலத்தில் வேரூற்றி தொடங்கியது. ஆன்சர் தவறு. க்வெஸ்சன் நம்பர் 2, சேரர்கள் காவேரி பகுதியை ஆட்சி செய்தனர், அவர்களின் தலைநகர் உறையூர் ஆகும். ஆன்சர் தவறு. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகின்றன. ஆன்சர் தவறு.
தமிழ் பிராமி கல்வெட்டுகள் குறிப்புகளில் காணப்படும் வணிகன் நிகமா ஆகிய சொற்கள் வணிகர்களின் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகும். ஆன்சர் சரி. இ உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டன. அவர்கள் வணிகத்திற்காக மாட்டு வண்டியில் தங்கள் குடும்பத்தினருடன் பயணம் செய்தார்கள். ஆன்சர் தவறு. ரோம லெட்டர் 4 பொறுத்துக. க்வெஸ்சன் நம்பர் 1 கல்வெட்டியல். ஆன்சர் கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது. நம்பர் 2 காலவரிசை குறிப்புகள். ஆன்சர் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. நம்பர் 3 மேய்ச்சல் வாழ்க்கை. ஆன்சர் கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள். நம்பர் 4 புடைப்பு மணிகள். ஆன்சர் விளைந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம். நம்பர் 5 அரிக்கமேடு. ஆன்சர் சங்ககால துறைமுகம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.